பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ச்சியாய் பேசி வருகிறேன். இரண்டு நாளாகமத்திலே 9:12 சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை பார்க்க வந்தபோது அவள் கொண்டு வந்ததை விட அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு ராஜாவே ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் கொடுப்பான் என்றால் ராஜாதி ராஜா கொடுக்காம இருப்பாரா? கொடுப்பார். ஆனா நாம கேட்கறது எப்படி இருக்கணும்? எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கு இருந்தாலும் தேடி எடுத்து யாக்கோபு 4:2-3 வரைக்கும் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? காரிருள் மேளையில் கடுங்குடிந்தே தில்லேழை கோலமதா பாரிதில் வந்த மல்லபதி புல்மாதயவி தயவு காரிருள் மேளையில் கடுங்கு நேரத்தில் ஏழை கோலமதா பாரிதில் வந்த மல்லபதி பாதை தயவு பில்லுலகில் சிம்மாசனத்தில் தூதங்கள் பாடிடமே பில்லுலகில் சிம்மாசனத்தில் கடுங்கோழி நீரை கோலமதா வில்லில் தேவனுக்கே மகிமை பண்டில் சமாதானம் மண்ணில் சமாதானோ மனிதன் பிரியம் மனந்தது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இச்சையினால தானே சண்டை போர் எல்லாம் வருது. ஏன்னா இச்சையிலே அங்க பிரச்சனை என்னங்க இருக்கு? ஏன்னா இப்பவும் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படா நிக்கிறான்,
வடகொரியா தென்கொரியா மேல என்ன செய்யுது? எப்ப பாய்வோம்? எனக்கு அன்பானவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்த நம்ம பிடிச்சிட மாட்டோமா? அதை இது பிடிச்சிட மாட்டோமா? இதனால தான் எங்க ஆசை. அந்த காலத்திலேருந்தே ஆசை அதுதான் எங்க. ஏன்னா உலகத்திலே மண்ணாசை மனிதனை ஆட்டி படைக்கிறது. இங்கே பார்க்கிறோம், உங்களுக்குள்ளே திரும்ப வாசிங்க, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் யுத்தங்களும் சண்டைகளும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? ஓரடி இடத்த ஒருத்த உடனேனா உடனே கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிறோம். ஒரு அடியில் என்ன ஆயிர போகுது? கடைசியில் கிடைக்க போறது என்னது? ஆறடி. ஆமாம், அது கூட சரியாக கிடைக்குதோ என்னமோ, நிற்க வச்சுட்டானோ என்னமோ. இப்போ சுருக்கமாக கல்ற பெருகிட்டே போது நிற்க வச்சாலும் நிற்க வச்சாங்க வர்ற காலத்தில். அப்படி நின்ன மாதிரிக்கு அடக்கம் பண்ணு, செத்த பிறகு நின்னா என்ன உட்கார்ந்தா என்ன? ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, மனிதனுக்கு ஆசைங்க, ஆசை. உங்களுக்குள்ளே சண்டைகளும் யுத்தங்களும் எதினால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆமா, இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆமா, நிறைய நாள் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் கேட்டு பார்க்கிறேன், கிடைக்கல. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். ஏன்னா அவருக்கு வந்துருச்சு, எனக்கு இல்லையே. ஏன் பொறாம? உன் நம்பிக்கை வீண் போகாது. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவரு பாவிகள் மேல். அதுக்கு முந்தின வசனம், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஆனால் நம்மளால முடியுதா? அவனுக்கு ஆம்பளை பிள்ளை வந்தாலே எனக்கு கிடைக்கலையேங்கிறமே. ஐயா, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கல, அது மட்டுமல்ல, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால. விண்ணப்பம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? சண்டை ஓடுறதுக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா பக்கத்துல குடியிருப்போம். ஏன்னா வேதம் சொல்லுது, கண்ட சகோதரத்துல அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற போறான்? ஏன்னா அன்புக்கு பொறாமை கிடையாது, இருமாப்பு கிடையாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகிக்கும். ஆனா அந்த அன்பு எந்த அளவில் இருக்கு? நமக்கு சண்டை ஓடுறதுக்கே நேரம் பத்தலையே ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்புறம் எப்படி நீங்கள் சண்டை ஓடுறதுலையும் யுத்தம் பண்றதுலையும் நேரத்தை செலவழிச்சுட்டு என்ன செய்யல? விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது. முதல்ல ஜபம் பண்றதுல நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? ஆசையே இல்லை. ஜபம் பண்றதுக்கு ஆசை என்ன இருதுல இருக்கிறதில்ல. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த பையன் படுத்துகிற பாடு, 3 பிள்ளையாச்சு பிரதர், வர வர சர்ச்சுக்கே போக முடியல. நான் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லி 3 பிள்ளைய எடுத்துட சொல்லுவோமா? நீ தானே கேட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுக்கணும்? குழந்தை செல்வம், கற்பத்தின் கனி, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பலன் மட்டுமில்ல சுதந்திரம். அதை நீ தானே கேட்ட. இப்போ 3 எடுத்துட்டா சரியா போயிருமா? எனக்கு அன்பானவர்களே, நாம முதல்ல சண்டை ஓடுறதுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு அவரை பேசுறதுக்கு பொறாமையில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனால் எதுக்கு டைம் இருக்காது? விண்ணப்பம் பண்ணுறதுக்கு. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஒரு காரியம், இன்னொரு காரியம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், ஒருவேளை ஜெபம் பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி
செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினா ஆமா பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அடுத்தவங்க சொத்து எனக்கு வந்து சேரல ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படி பண்றது? எனக்கு கண்பாலே இன்னைக்கு ஒரு டாக்டர் கூட்டு ஜெபம் பண்ண சொல்றாரு, என் தொழில ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன நான் ஜெபம் பண்றது? குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, வரவங்களுக்கு கொஞ்சம் சத்தியத்தை நான் சொல்லி அனுப்பணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். என் தொழில ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நிறைய நோயாளி வந்து ஆஸ்பத்திரி நிறைஞ்சு டாக்டர் கல்லா ஃபுல்லாகணும் அப்படின்னா ஜெபம் பண்ண முடியும். சரி, ஒரு மார்ச்சரிக்கு போகிறோம், அங்கே என்ன ஜெபம் பண்ணுறது? நாம் ஜெபிக்க வேண்டிய விதம் தெரியணும். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் பாடுவோம், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும் பாடுறோம்ல. இடைவிடாமல் ஜெபம் பண்ண இடையூறெல்லாம் நீக்கிவிடும், சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். எங்கே இருக்கோம்? என் ஆத்மாவே சத்தம் கேட்டால் போதும், பின்னாடி திரும்பிடுவோமே. எனக்கு அன்பானவர்களே, நாம் சில நேரத்தில் யுத்தத்துக்கு சண்டைக்கு அடுத்த வீட்டு பொறாமைக்கு இந்த வீட்டு பொறாமைக்கு அங்கே இங்கே பேசுகிறது இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனால் எதுக்கு நேரம் இருக்காது? ஜபத்துக்கு நேரம் இருக்காது. ஆகையினால தகாத விதமாக விண்ணப்பம் பண்றதுனால நாம் என்ன ஆயிடுறோம் வாசிங்க பார்ப்போம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும். எதுக்காக ஜெபம் பண்றோம்? தேசத்துக்காக ஜெபம் பண்றோமா, நாட்டுக்காக ஜெபம் பண்றோமா, மக்களுக்காக ஜெபம் பண்றோமா, ஆண்டவருடைய நாமம் இன்னும் பறைசாற்றப்படணும் எதுக்காக ஜெபம் பண்றோம்? அதுக்கு இல்லை, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய். அது என்னது? தகாத விதமாய் விண்ணப்பம். தகாத விதமாய் என்னன்னு கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெண்டு கண்ணு தெரியாது உங்களுக்கு தெரியும், உங்களும் டிவியில் வருஷ கணக்காக பார்க்குறீங்க தெரியும். நான் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கீபோர்டை கொடுங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே நல்ல சபையை நடத்துறதுக்கு ஆடியோ சிஸ்டம் கொடுங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே நிறைய ஆத்மாக்களை கொடுங்க ஜெபம் பண்ணலாம். நான் அதை விட்டுட்டு ஆண்டவரே நானே கார் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவர் என்ன சொன்னார்? இவன் இப்படி இருப்பது என்ன நாம மகிமைக்கின்றார். திரும்பி போய் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எனக்கு ஒரு காரை கொடு நானா ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நியாயமா இருக்கணும் நம்ம ஜெபம். தானியேல் 6:10 பார்க்கிறோம், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திடப்பட்டது என்பதை அறிந்தும். எந்த பத்திரத்துக்கு? சிங்கத்தின் கவியில தூக்கி போடுறதுக்கு ராஜா கையெழுத்து போட்டாச்சு, இனிமே அதுக்கு மாற்றமே கிடையாது. அது தெரிஞ்ச பிறகும் வாசிக்க பாரு, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் ஜன்னல்கள் திறந்திருக்கு, அங்கே தான் முன் செய்து வந்தபடி தான் முன்னாடி எப்படி செய்து வந்தானோ, அந்த முன்னாடிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ராஜா உயர்த்தி வச்சிருக்கும் போது, மேன்மைக்கு வந்த போது, அடிமையா இருந்து உயர்த்தப்பட்ட போது எப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தானோ அதே போல என்ன செய்தான்? தினம் மூன்று வேளை தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நாம ஒரு சின்ன காரியம் தான் ஸ்தோத்திரத்தை பண்ண மாட்டோம், ஏதாவது நன்மை தான் பாடுவோம். பாத்திரமாயும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமா மாத்திரம் கருணை வைத்த பாத்திமனேயுனகோ தினம் செய்வேன் தஞ்சகலை தோ தினம் செய்வேன் தஞ்சகலை தோ தினம் செய்வேன் தந்தை போ
வானோர்களும் பல்தண்டி பண்ணி பவனை வானோர்களும் பல்தண்டி பண்ணி பல்தண்டி பண்ணி பவனை மல்தைய காலந்தி மாற்றி கொடு இப்படி உட்கார்ந்து பாடி ஸ்தோத்திரம் பண்ண எப்போ பத்திரத்துக்கு கையெழுத்திட்டாச்சு இனிமே தப்பிக்கவே முடியாது. சிங்கக்கவிக்கு தான் போயாகணும், ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை உண்டு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு விக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமா, ஒருவேளை தப்பு விக்காம போனா கூட நான் மாற மாட்டேன். எனக்கு அன்பானுள்ளே நம்முடைய ஜபம் தகாத விதமாய் இருக்கக்கூடாது. நியாயமான ஜபமா இருந்தா கண்டிப்பா கொடுப்பார். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான். ஆதியாகமம் 25:20-21 பார்க்கிறோம். ஈசாக்கு மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தது யாரு? ஈசாக்கு. யாருக்கா ஜெபம் பண்ணா? மலடியாயிருந்த தன் மனைவி. ஆமா, இன்னைக்கு எத்தனை புருஷமாரு வீட்டுல மனைவி வயித்துல கைய வச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஆண்டவர் குடுக்கல குடுக்கலன்னா நம்ம கேட்கணும்ல, கேட்டு பாருங்க கொடுப்பார். ஏன்னா அவர் சொன்னவர் யாரு? சாலமோனே அவள் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் கொடுத்தானா. ஒரு உலகத்தில் வந்த ராஜா பிரசங்கி பிரசங்கின்னு சொல்லி அதிகமாக பேசுங்க அதிக பிரசங்கி ஆகி போனவன் அவனே கொடுத்தானா? அவனையும் உண்டாக்கின தேவன் ஏன் தரமாட்டாரு? நாம் கேட்கறது நியாயமானதை கேட்கணும். ஏன்னா ரெண்டு பேர் கேட்டாங்க. ஐயா அல்லாலும் கேட்டான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அப்படின்னு போய் தன் இருதயத்தை ஊற்றி கேட்டா. அதே இதில் யாக்கோபுட்ட தன் மனைவி கேட்டா. பாருங்க ஆதியாகமம் 30:1-2 பாருங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. அங்கதான் கண்டதோட நின்னா பரவாயில்ல, கொண்டு அடுத்தாப்புல என்ன கொண்டு? பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் சாகிறேன், நான் அந்த போய் தொலைன்னு இருப்பேன். ஆனா அதே இதுல இங்க யாக்கோப் ஈசாக்கு தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தா, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஆமா, மலடியா இருந்தவளுக்கு கர்ப்பத்தில் எத்தனை பிள்ளை? இரட்டை பிள்ளைகள். சகரியா 9:12 படி நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது என்னைக்கோ இல்லை, இன்றைக்கே தருவேன். தருவார். நாம தகாத விதமா விண்ணப்பம்னா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லாம இல்லைங்க, ஆசை இல்லாம இல்லை. உதாரணமாக பாருங்க லூக்கா 16:21 தரித்திரனுக்கு என்ன ஆசை பார்க்கலாமா? லூக்கா 16:21 அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு திங்கிறது தான் ஆசை, ஆனா அவனுக்கு என்ன ஆசை? அவன் தரித்திரன், வாசல்லே கிடக்குறவன், எப்படா மேஜையிலிருந்து என்ன செய்யும்? கீழே விழும், கீழே விழும். அதுதான் அவனுக்கு ஆசை. அதே யோவான் 15:16 பாருங்க, இன்னொருத்தருக்கு ஒரு ஆசையை பாருங்க. ஏன்னா வேதத்தில் நல்லா அழகாக எழுதி வச்சிருக்கார், நம்ம தான் தேடி வாசிக்கிறது இல்லை. யோவான் 15:16 மிக அழகான வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமா, ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கல, அவர் நம்ம என்ன செஞ்சாரு? தெரிஞ்சுக்கிட்டார். இங்கே இளைய குமாரனுக்கு ஒரு ஆசை, அது என்ன ஆசை தெரியுமா? 15:16
அப்பொழுது அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அவனுக்கு ஆசை, எப்பா இதையாவது கொடுப்பானா? ஒரு காலத்துல தகப்பனது சொத்த வாங்கணும்னு ஆசை, தகாத விதமா போய் எப்படியோ இஷ்டப்படி அழிக்கணும்னு ஆசை. இப்ப அழிச்சிட்டு பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிடை தின்னு வயிற்றை நிரப்பணும்னு ஆசை, அதை கூட ஒருத்தனும் கொடுக்கல. ஒரு சமயத்தில் ஒரு ட்ராமா போட்டாங்க, பன்னிகள்லாம் பேசிக்கிருச்சு. என்ன பேசிச்சான், என்ன இவன் ரெண்டு காலில் இருக்கான், நம்ம இனத்துல இப்படி நம்ம சரித்திரத்திலே கிடையாது ஒருத்தர் இப்படி நம்மளோட வேமா திங்கிறான், இவன் எப்படி அப்போ வந்தா நம்மளுக்குள்ள அப்படின்னு பண்ணி பேசிக்கிச்சான். ஏன் சொல்கிறேன், ஆண்டவருடைய அன்பை விட்டுட்டு போயிட்டா பட்னி தான், வயிற்று நிரப்புறக்கு எவனாவது எதையாவது கொடுப்பானா? ஏன்னா நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஆகையினால நீங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம பாருங்க, எல் ஜனம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, ஒரு நாளும் தலைக்குனிவு இல்லை, எல் முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, ஒரு நாளும் தலைக்குனிவு இல்லை, இல்லை இல்லை தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை 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 தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை வெட்கப்பட்டு போனும் தலை குனிவு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தரித்திரனுக்கு ஆசை எது? எப்ப இருந்து சிந்தும், எப்ப டேபிள் இருந்து ஒரு துண்டு விழும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன தெரியுமா? நீ திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, திருப்தி மட்டும் இல்லை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்க அவருடைய ஜனமா இருந்தா, நான் அவருடைய ஜனமா இருந்தா வெட்கப்பட்டு போவது இல்லை, கிடையாது. ஆனா நமக்கு அது என்ன தெரியுமா? இல்லை. ஏன்? நாம தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறோமே, நமக்கு வேண்டாத ஆசைகள்லாம் இருக்க மனசுக்குள்ள. எனக்கு கண்பானவர்களே, ஆசைக்கு அளவு இருக்குங்க, ஆசைகளுக்கு அளவு இல்லாமல் இல்லவே இல்லை, அளவுக்கு மீறி ஆசை. உங்களுக்கு சின்ன பிள்ளையில் ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒருத்தன் ஒரு வார்த்தை வச்சுருந்தான், அந்த வாத்து என்ன செய்யும், டெய்லி ஒரு முட்டையிடும். ஆனால் இவனுக்கு குறுக்கு புத்தி வந்துச்சு, இது தேனா முட்டையிட்டு இதை விற்று நான் பொழைச்சி என்னைக்கு வர்றது, அதனால மொத்தமாக வயிற்று இருப்பேன்னு அறுத்தவன என்னாச்சு, அன்னைக்கு இருக்கிற முட்டை தான் இருந்துச்சு, இருந்த ஆசீர்வாதமும் போச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன். என்னையா சொல்ல போகிறீங்க? வருகிற December 24 ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய், கிறிஸ்மஸ் மரவிழா, திருநெல்வேலி 4வது வார கூட்டம், சனிக்கிழமை புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கிற கிரேஸ் மகாலில் வைத்து பார்வையற்ற மக்களுக்காக மாதந்தோறும் மீட்டிங் நடக்குது. ஆனால் இந்த டிசம்பரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய் சந்தோஷ பெருவிழாவாக அன்றைக்கு நடைபெறும். அதில் வர்றவங்களுக்கு நல்ல உணவுக்காக உதவலாம், உடைக்காக உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஐயா கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. அதே 25 காலை மதுரையில் இருக்கிற ஆலயத்திலே கிறிஸ்துவின் பிறப்பின் ஆராதனை நற்செய்தி கூட்டம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற அந்த நற்செய்தி ஆராதனை உண்டு. அதுவும் பார்வையற்ற பரிதிவேயு ஆலயத்தில்
மதுரை அன்னை சத்யா நகரில் அமைந்திருக்கிற ஆலயத்தில் அன்னைக்கும் நல்ல உணவு கொடுக்க அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நான் எல்லா வீட்டுக்கும் வந்து கவர் போட முடியாது. கவர் போட நினச்சா கூட என்னால் முடியாது. அதை எழுதுறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு என்ன செய்யணும், உட்காந்து எழுத வைக்கணும். உங்களுக்கு தொலைக்காட்சியில் தான் அறிவிக்கிறேன். நீங்கள் கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் அதற்கென்று உதவலாம். 31ஆம் தேதி இரவு வாக்குத்தத்த ஆராதனை சனிக்கிழமை ராத்திரி 10 மணி 31ஆம் தேதி இரவில் உண்டு. மதுரையில் இருக்கிற அன்னை சத்யா நகரில் அமைந்திருக்கிற பரிதிமேய ஆலயத்தில் அன்றைக்கும் ஐயா அதற்கான தேவைகள் உண்டு. ஏன்னா புது வருஷத்தனை கூட நான் வாக்குத்தத்த பழைய வருஷம் வாக்குத்தத்தை பத்திரமாச்சதுனால அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம். ஏன்னா வசனம் அவ்வளோ விலையேற பெற்றது. அதற்கென்று உதவுகிறவளும் நீங்கள் தாராளமாக உதவலாம். அதே போல் காலை 10 மணிக்கு 1ஆம் தேதி திருநெல்வேலி பிளாட் நம்பர் 107 முத்தூர் ஏதேன் கார்டனில் அமைந்திருக்கிற பரிதிமேய ஜப வீட்டிலே காலை வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. அந்த நாளுக்கான உணவு தேவைகள் ஐயா அதற்கான உதவி செய்வதற்கான தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு பாரம் கொடுத்தால் நீங்களும் தாராளமாய் தொடர்கொள்ளலாம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்வேன், கட்டாயம் அல்ல விசனமாய் அல்ல. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் சொல்லலாம். எப்படி பிரதர் உதவ உங்களை நேரம் வந்து பார்க்க முடியலையே, நாங்கள் தள்ளி இருக்கோம். இப்போ தான் உங்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை, நீங்கள் வரவே வேண்டியதில்லை, தகவலவே வேண்டியதில்லை. தாராளமாக 2 ஃபோன் நம்பர் இதில் வைக்கப்படுகிறது. 2லேயுமே கூகுள் பே ஃபோன்பே உண்டு. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், உதவலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் ப்ரோக்ராம் பார்த்தோடனே சிலர் ஆசைப்பட்டு காலையில் கூப்பிடுறீங்க, என்னால் எடுக்க முடியல, காரணம் நான் தூங்கிட்டு இருக்கலை, சோர்ந்து போயிருக்கலை, காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள் நான், ஆகையினால உங்கள் ப்ரோக்ராம் நடக்கும்போது நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க, அட்டன் பண்ண முடியல. 10 மணிக்கு மேலே தாராளமாக கூப்பிடுங்க. உங்கள் ஜபக்காரியம் எதுவாக இருந்தாலும் எப்பவும் சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆசை என்கிற காரியத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. அந்த ஆசை, நல்ல ஆசைகளும் உண்டு, தெய்வீகமான ஆசைகளும் உண்டு. அந்த தெய்வீகமான ஆசைகள் என்ன ஐயா, வேண்டாத ஆசைகள் என்ன, இவற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட என்னையும் எங்களையும் ஆசை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு நல்லவற்றை போதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பரிதிமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பரிதிமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பரிதிமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842118917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.